வணக்கம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அநாதா திரைப்படம் வந்து தீபாவளி அன்னைக்கு உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு இப்போது அநாதா திரைப்படம் வந்து ஓடிடியிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக அநாதா படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த படத்தில் ரொம்பவே சென்டிமெண்டான காட்சிகள்லாம் நிறைய இருந்தது. அப்படி ஒரு சென்டிமெண்டான காட்சிகளில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அநாத்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் தன்னோட காதலனோட ட்ரெயினில் போகும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இங்கே எமோஷ்னலாக ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. தலைவர் பேசின அந்த ஃபோனோட கம்பெனி எது அப்படின்னா ரியல்மி. ஸோ அந்த ரியல்மி கம்பெனியோட சிஎம்ஓவே இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. முதல்ல இதை பற்றி ட்வீட் பண்ணுறவர் வந்து யூசுப் கான் அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் தான் அந்த ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவரையும் டேக் பண்ணியிருக்காரு. ஸோ பெத்தனா படத்தில் வந்து தலைவர் இந்த மாதிரி ரியல்மி ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் அந்த இதில் சொல்லியிருக்காரு. ரியல்மி ஃபேனாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ட்வீட்டை பார்த்த நம்ம ஃப்ரான்சிஸ் வாங் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி கம்பெனியோட சிஎம்ஓ. அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ரியல்மி இஸ் த கிளாசிக் ஆஃப் ஆல் டைம் லைக் ரஜினிகாந்த் சர்ஜி அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக்கில் பவர் மீன்ஸ் ஸ்டைல் அப்படின்னு போட்டிருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தெரியாதவங்க உலகத்திலே யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா ஃப்ரான்சிஸ் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர், யூரோப்காரர், அவருக்கே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தெரிந்திருக்கு அப்படிங்கும்போது தலைவரோட புகழ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, அதாவது பவர் மீட்ஸ் ஸ்டைல் அப்படின்னு. ஸோ தலைவர்னாலே ஸ்டைல் அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சம்பவம் வந்து ரியல்மி கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக அமைஞ்சிருக்கு. இது தெரியாதவங்க கூட இனிமேல் நோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தலைவர் வந்து அந்த படத்தில் ரியல்மி ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தலைவர் வந்து பேசி முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஃபோனை கீழே போட்டுருவார். அப்போது டிஸ்பிளேலாம் உடஞ்ச மாதிரி தெரியும். ஸோ எந்த ஃபோனாக இருந்தாலும் கீழே போட்டால் டிஸ்பிளே உடையத்தான் செய்யும். சரி, எது எப்படியோ பைசா செலவு இல்லாமல் ஒரு விளம்பரத்தை தலைவர் ரஜினிகாந்த் மூலமாக ரியல்மி கம்பெனிக்காரங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.